துருவ நட்சத்திரம் ஆக்டர் விக்ரமோட நிறைய ஃபேன்ஸ் இந்த ப்ராஜெக்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல ஆக்டர் விக்ரம் லீட் ரோல்ல பண்றாரு அண்ட் டிரெக்டட் பை கௌதம் வாசுதேவ் மேனன். துருவ நட்சத்திரம் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆனப்போ ஆக்டர் விக்ரமோட ஃபேன்ஸ் எல்லாம் இந்த படத்தை பார்த்தா ஒரு ஸ்டைலிஷான ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மூவி மாதிரி இருக்கு, இதுல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. துருவ நட்சத்திரம் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்னன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த படத்துல இருந்து ஒரு மனம் அப்படின்ற ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருக்காரு ஹாரிஸ் ஜெயராஜ். கௌதம் வாசுதேவ் மேனன் அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜோட காம்போ வந்து எப்பயுமே ஒரு மேஜிக்கலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து நல்ல மியூசிக் வந்து ஒரு மேஜிக்கலாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பாட்டோட லிரிக்ஸ் எழுதினவங்க தாமரை அண்ட் இந்த பாட்டை பாடினவங்க கார்த்திக் அண்ட் சாஷா திரிபதி. இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் லிரிக்ஸை மட்டும் ரிலீஸ் பண்ணல, இந்த படத்தோட நிறைய மெமரிஸையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மனம் சாங் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் இந்த படத்தில் ஆக்டர் விக்ரம் சாரோட கெட்டப்பும் வந்துட்டு வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் ரீத்து வர்மா, விக்ரம் அண்ட் ரீத்து வர்மாவோட பேர் ரொம்பவே நல்லா இருக்குது அண்ட் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இவங்க ரெண்டு பேரோட பேர் பார்க்குறதுக்கு. அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆல்வேஸ் ஸ்டன்னிங்காக நேச்சுரலாக ரொம்பவே அழகாக இருக்காங்க இந்த படத்தில். ஸோ ஃபைனலாக ஆக்டர் விக்ரமோட துருவ நட்சத்திரம் படத்துக்காக அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க சென்னையிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.